தொடர்ந்து நம்மூர்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் தஞ்சாவூரில் மஞ்சள் பை வடிவில் நின்று பள்ளி மாணவர்கள் சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக மஞ்சள் பையை பயன்படுத்த வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தஞ்சையில் பழைய பேருந்து நிலைய மைதானத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் 1000 பேர் மஞ்சள் பையை கைகளில் ஏந்தி மஞ்சள் பை வடிவில் அணிவகுத்து நின்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள ஸ்ரீ வள்ளியம்மன் நம்பியண்ணன் திருக்கோவிலில் தீமிதி மற்றும் பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 20 அடி நீளத்திற்கு 50 டன் மரங்களை கொண்டு அக்னி குண்டம் உருவாக்கப்பட்டிருந்தது. இதில் அதிகாலை முதலே 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக சுவாமிக்கும் சீர்கொண்டு வருதல், சக்தி அழைத்தல், பொங்கல் வைத்தல், கிடாய் வெட்டுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அருண்குமார் என்பவர் கடந்த 27ஆம் தேதி தனது வீட்டு வாசலில் நிறுத்தியிருந்த 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருசக்கர வாகனம் மாயமாகியிருந்தது. இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அதிகாலை நேரத்தில் வாகனம் திருடப்பட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து வீணாயின. சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் கெங்களாபுரத்தில் பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யும் நிறுவனமும் அதனையொட்டி சேமிப்பு கிடங்கும் உள்ளது. இங்கு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்களால் ஆன பேரல்களில் திடீரென தீ பற்றியது. இதனையடுத்து தீயணைப்புத்துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்த போதும் அதற்குள் 20 டன் பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து நாசமாகின. தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோவிலின் உண்டியல் காணிக்கையாக 40 லட்சம் ரூபாய்க்கு மேல் கிடைத்துள்ளது. உலக பிரசித்தி பெற்ற பெரிய நாயகி அம்மன் உடனுரை பெருவுடையார் ஆலயத்திற்கு நாள்தோறும் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலம் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கோயிலில் உள்ள 11 உண்டியல்களும் நிரம்பின. அவற்றில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையாக 40 லட்சம் ரூபாய் கிடைத்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் பல்வேறு அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.